வணக்கம். உலகை மாற்றிய அறிவியல் நூல்கள் இந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்கிருக்கும் புத்தகம் அரிஸ்டாட்டில் எழுதிய எத்திக்ஸ் என்கிற புத்தகம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு லென்ஸ். இந்த லென்ஸ் கண்ணாடி என்கின்ற ஒரு ஆடியால் செய்யப்பட்டுள்ளது. இதை தவிர அரிஸ்டாட்டிலிடம் வேறு எந்த அறிவியல் ஆய்வு கருவியும் இல்லாமல் அரிஸ்டாட்டிலால் ஆயிரக்கணக்கான பக்கங்களுக்கு ஒரு அறிவியல் நூல் எழுத முடிந்திருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய சாதனையாக இருந்திருக்க வேண்டும். இந்த எத்திக்ஸ் புத்தகத்தில் ரெண்டு வகையான புத்தகங்கள் உள்ளன. ஒன்று நிக்கோமாசியன் எத்திக்ஸ் என்று அழைக்கப்படும் புத்தகம், இன்னொன்று இடுமியான் எத்திக்ஸ் என்று அழைக்கப்படும் புத்தகம். இரண்டுமே எத்திக்ஸ் புத்தகம்தான். இந்த பெயரிடுதலிலே ஒரு அற்புதம் இருக்கிறது. அந்த அற்புதம் என்னவென்றால், உண்மையில் நிக்கோமாசியன் என்பது அரிஸ்டாட்டிலினுடைய மகன். அவங்க அப்பா பேரும் நிக்கோமாசியா தான், அரிஸ்டாட்டிலினுடைய தந்தை பேரும். தந்தை பேரையே மகனுக்கு வைக்கிறார். இது வந்து இன்றைக்கல்ல, அன்றைக்கே அது இருந்திருக்கிறது. ஏன்னா அரிஸ்டாட்டில் இந்த புத்தகம், அரிஸ்டாட்டில் வாழ்ந்த காலம் உங்களுக்கு தெரியும். அரிஸ்டாட்டில் வாழ்ந்த காலம் 320கள் 30கள் கிமு. அலெக்சாண்டரினுடைய ஆசிரியர் அவர். உண்மையில் நாடோடிகளாக சுற்றித் திரிந்த சூஃபியாஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கூட்டத்தில் சாக்ரட்டிஸ் நிலையாக தங்குபவராகிறார். சாக்ரட்டிஸ் தன்னுடைய மாணவர்களை உருவாக்குகிறார். அப்படி உருவான மாணவர்கள்தான் பித்தாகரஸும் பிளாட்டோவும். இந்த பிளாட்டோ நடத்திய அற்புதமான அந்த கல்விக்கூடத்திலே கல்வி கட்டு உருவானவர்தான் அரிஸ்டாட்டில். இந்த அரிஸ்டாட்டில் அலெக்சாந்தரினுடைய ஆசிரியராக நியமிக்கப்பட்டவர். பிரம்மாண்டமாக தன் காலத்தில் கொடிகட்டி பறந்த ஒரு ஆசிரியர். இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சேகரித்த அறிவை பதிவு செய்வதென்று முடிவு செய்தார். லீசியம் என்று இவருக்கு அலெக்சாந்திராவியாவிலே அலெக்சாந்தரே ஒரு பள்ளிக்கூடம் அமைத்து கொடுத்தான். அந்த பள்ளிக்கூடத்தில், அது கல்விக்கூடத்தில், பிரம்மாண்டமான பல மாணவர்கள் பல ஊர்களிலிருந்து வந்து கல்வி கற்றார்கள். அங்கு உட்கார்ந்து கொண்டு அரிஸ்டாட்டில் என்ன லெக்சர்ஸ்லாம் கொடுத்தார், அந்த லெக்சர்ஸ், அவர் உரையாற்றிய அந்த அத்தனை உரைகளையும் பாடங்களையும் தொகுத்த புத்தகம்தான் எத்திக்ஸ் என்பது. இந்த எத்திக்ஸ் புத்தகத்தை நிக்கோமாசியன் என்று அழைக்கப்படுகின்ற அவருடைய மகன் குறிப்பெடுத்து தொகுத்திருக்கிறார். அதே சமயத்தில் அவருடைய மாணவர் எடுமியான் என்கின்ற அந்த மாணவர், அவரோடு இருந்து கல்வி கற்று, அவர் வந்து தான் கல்வி கற்ற மாணவர் வரிசையில் உட்கார்ந்து கொண்டு எடுத்த குறிப்புகளை வைத்து தொகுத்திருக்கிறார். இந்த ரெண்டும் தான் இப்போது நிக்கோமாசியன் எத்திக்ஸ் என்றும் இடுமியன் எத்திக்ஸ் என்றும் கிடைக்கிறது. இந்த புத்தகத்தை நாம் உலகை மாற்றிய புத்தகம் என்று ஏன் சொல்கின்றோம் என்றால், முதன் முதலில் ஆய்வு என்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்த புத்தகம் எத்திக்ஸ் புத்தகம். இந்த ஆய்வு என்கிற விஷயத்தை இந்த புத்தகம் எப்படி முன்வைக்கிறது? இயற்பியல், உயிரியல், அதே போல் மெட்டாஃபிசிக்ஸ், லாஜிக்ஸ், எத்திக்ஸ், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தருவதாக அரிஸ்டாட்டில் சொல்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், ஒரு இடத்துல மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றால், எது தனக்கு தெரிய வந்தாலும் அதை ஆய்வுக்குட்படுத்தி கேள்விகள் எழுப்பி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இந்த அந்த புத்தகத்தில் 10 தொகுதிகள் இருக்கின்றன. இப்போதும் அது இணையத்தில் வாசிக்க கிடைக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால், அலெக்சாந்தர் இறந்த பொழுது அலெக்சாந்திரியா நூலகம் கொளுத்தப்பட்டது. இந்த நிக்கோமாசியன் எத்திக்ஸ் புத்தகத்தை தான் அரிஸ்டாட்டில் முழுமையாக படித்து இது தன் புத்தகம் என்று நினைத்து கொண்டார். அந்த புத்தகத்தை தன் தந்தையான நிக்கோமாசியனுக்கு அவர் அர்ப்பணித்திருந்தார். ஆனால் இந்த எடுமியன் எத்திக்ஸ் புக்கில் அந்த மாணவர் இதை அரிஸ்டாட்டிலுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று எழுதுகின்றார். அந்த புத்தகத்தை அவர் அதிகமாக வாசிக்கவில்லை. ஆனால் அதுவும் ஆத்தென்டிக் புக் என்று அறிஞர்களால் போற்றப்பட்டது. இதைத்தான் யூக்ளிட் ஏற்றுக்கொண்டான். இந்த புத்தகத்தை மையமாக வைத்து தான் நம்முடைய ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவர்கள் மிகப்பெரிய சாதனை, வரலாற்று சாதனை நம்பர் 1 என்றால் அது எத்திக்ஸ் தான் என்று எழுதுகின்றார். இப்போ நம்ம பார்க்குற இந்த தலைப்புகள் ஒவ்வொன்றுமே, ஃபிசிக்ஸு, பயாலஜி, மெட்டாஃபிசிக்ஸ், இந்த உலகம் தோன்றிய விதம், அனைத்தையும் கேள்விக்குட்படுத்துகிறான் அரிஸ்டாட்டில். தன் காலத்தின் அறிவு என்கிற ஒன்றை எழுதுகின்றான். இதுதான் பேஸ். ஒரு பேஜுக்கு ஒரு பேஜ் பேஸ் எப்படி இருக்குன்னா, இந்த புக்கில் தன் காலத்தின் அறிவு, தன்னுடைய அறிவு,
ரெண்டு எழுதுறாரு. ஒன்று வந்து ஏற்கனவே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற அறிவு இப்படி இருக்குது, இதில் நான் இதை சொல்கிறேன். இது ரெண்டில் முன் உதாரணம் எங்கே நிறையா இருக்குது, பலவிதமான உதாரணங்களை காட்டி நான் சொன்னது தான் சரி என்று அந்த முடிப்பார். இது ஒவ்வொன்றுமே ஆய்வினுடைய விஷயம். ஹைப்போதசிஸ், முதல்ல ஒரு கேள்வியை உருவாக்கி கொள்ளுதல், அதன் பிறகு அதற்கான தேடலை மேற்கொள்ளுதல், இந்த தேடலுக்கு முடிவில் முடிவுகளை பட்டியலிடுதல். இதை வந்து மிக தெளிவாக ஒரு சயின்ஸாக முன்வைத்த பெருமை அவருடையது. அலெக்சாந்தர் இறந்த பொழுது அலெக்சாந்திரியா எரிக்கப்பட்டது என்று சொன்னேன் அல்லவா, அந்த நூலகத்தில் இருந்த அந்த நிக்கோமாசியன் எத்திக்ஸ் அழிந்து போனது. ஆனால் மாணவர் எழுதிய இடுமியான் எத்திக்ஸ் மிக தெளிவாக அப்படியே பாதுகாக்கப்பட்டது. ஏன்னா அது மாணவர்களுக்கு நடுவிலே இருந்தது. இதன் மூலம் நமக்கு நிக்கோமாத்தியன் எத்திக்ஸையே திரும்ப எழுதுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு கருதியது. அப்படி கருதி 10 வால்யூம்ஸாக இன்று கிடைக்கக்கூடிய பிரம்மாண்டம்தான் நம்முடைய அரிஸ்டாட்டிலின் எத்திக்ஸ் புத்தகம். இந்த புத்தகம் 2 வகையான பாதைகளில் பயணித்தது. ஒரு வகையான பாதை, இது அறிவியலாளர்களை உருவாக்கியது. ஏனென்றால் பிற்காலத்தில் உருவான பிரான்சிஸ் பெக்கான் முதற்கொண்டு இந்த அறிவியலை உள்வாங்கி கொண்டு உருவான மேதைகள். இதே அரிஸ்டாட்டிலினுடைய புத்தகத்தில் பல பேத்தல்களும் இருக்கின்றன. அந்த காலத்தினுடைய தன் அறிவை வைத்து, தனக்கு கிடைத்த ஒரே கருவியை வைத்து எழுதியது அல்லவா, அதில் இருக்கிற அந்த மாதிரியான பேத்தல்கள். அதில் ஒரு இடத்துல அவர் சொல்லுகின்றார், கலோத்தியா என்கின்ற ஒரு உயர்மட்ட மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள்தான் ஆளுகைக்கு வருவார்கள், இவர்கள்தான் மாமனிதர்களாக இருப்பார்கள் என்று ஒரு இடத்துல எழுதுகின்றார். இப்படியெல்லாம் பல மடமை விஷயங்களும் இந்த புத்தகத்துக்குள் இருக்கின்றன. ஆனால் முழுமையான அறிவியலும் இந்த புத்தகத்துக்குள் தான் இருக்கிறது. இந்த இரண்டு இந்த மடமைகளை பூர தொகுத்து அக்வினாஸ் போன்றவர்கள் பைபிள் என்கின்ற கலாச்சாரத்துக்குள் அரிஸ்டாட்டிலை நுழைத்தார்கள். இரண்டு விதமாக சென்ற அரிஸ்டாட்டில் அடுத்த பல நூற்றாண்டுகளின் நாயகராய் தங்கி போனார். புத்தகங்கள் வாசிப்போம் தோழர்களே, அதன் மூலம் பகுத்தறிவு மிக்க மாபெரும் சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.